அப்படி காலையில இருந்து எவ்வளவு வேலை, வீடு ஃபுல்லா நரட்டோ போட்டோவா ஒட்டி வச்சிட்டோம். இந்த பிராங்க்ளின் மட்டைய பார்த்தா என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. ஃபுல்லா யூடியூபர் போட்டோவா ஒட்டி வச்சிருந்தான், அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம ஃபுல்லா நரட்டோ போட்டோவா மாத்தி வச்சிருக்கோம். பார்த்தா கத்த கத்த போறானா தெரியல. அவனுக்கும் நரட்டோ பிடிக்கும்ன்றதுனால கத்த மாட்டான்னு தான் நினைக்கிறேன். ஒரு வழியா இதையும் ஒட்டி முடிச்சாச்சு. நல்லா இருக்குதுல பாக்குறதுக்கே கைஸ். உங்களுக்கும் பிடிச்சிருக்கா இந்த போட்டோஸ் எல்லாம்? உங்களுக்கு நரட்டோ பிடிக்கும்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இந்த பிராங்க்ளின் மட்டை என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. ஒருவேளை வெளியில உட்காந்து பேனர் ஓட்டுற வேலையை பார்த்துட்டு இருக்கானோ? இந்த பக்கம் எல்லாம் ஆல்ரெடி பேனர் ஓட்டிட்டான், இன்னும் அந்த பக்கம் தான் ஓட்டலன்னு சொல்லிட்டு இருந்தான். அந்த பக்கம் தான் இருப்பான்னு நினைக்கிறான் பிராங்க்ளினே. இங்கட ஆளை காணும். அச்சோ, ஒருவேளை வெளியே இழிய போயிட்டானோ? நம்மள வீட்டுக்குள்ள உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், இவன் மட்டும் கிளம்பி வெளியே இழிய போயிட்டானோ? என்ன மட்டும் எங்க விட்டுட்டு போறான்னு தெரியலையே. இங்கடா சாப்பா இருக்கானோ? சாப்பையும் கூட்டிட்டு எங்கேயும் வெளியே போயிருக்கான், நான் மட்டும் இந்த வீட்டுல தனியா இருக்கேனே. இந்த ஒரு குழந்தைய வீட்டுல விட்டு போனோமேன்னு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை இந்த பிராங்க்ளினுக்கு. என்னடா கார் பைக்ல இங்க நிக்குது, எங்க போயிருப்போம் கார்லாம் விட்டுட்டே? ஓகே சார், ஆல்ரெடி நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கு, நம்ம செகண்ட் ஃப்ளோர் தான் வந்து பில் பண்ண போறோம். மேலே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவா ரெண்டு பெட்ரூம் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பாத்ரூம் வந்து தனியாக வெளியில் சைடு வச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு பால்கனி வரை வைக்கணும். ஸோ அந்த இடத்துல வந்து ஒர்க் அவுட், யோகா அந்த மாதிரி கிளாஸஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ கீழ் சைடு எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஆல்ரெடி இருக்கிற வீடு அப்படியே இருக்கட்டும். மேல் சைடு மட்டும் எனக்கு நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தா போதும். அதுக்கு மட்டும் பட்ஜெட் பார்த்து எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு வந்து நான் பேமெண்ட் பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு சொல்லி கனெக்ட் போட்டு பார்ப்பேன். ஓகே சார், நீங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணிடுறேன். எப்படியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 lakhs கிட்ட ஆகும். சோ காசு ரெடி பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஒரு கால் பண்ணுங்க, நானே வந்து உங்களுக்கு எல்லா வர்க்கையும் பண்ணி கொடுக்குறேன். இன்ஜினியரிங் படிச்சது உண்மைதான், அதுக்காக என் வீட்டை நானே கட்ட முடியுமா? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏன்னா கரெக்டான இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சிருக்கவங்களுக்கு தான் எவ்வளோ மண் வாங்கணும், எவ்வளோ சிமெண்ட் வாங்கணும், அதுக்கப்புறம் கரெக்டான ஆளுங்கள்லாம் கூட்டு வந்து கரெக்டான ஸ்கொயர் ஃபீட்டில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கட்டி கொடுக்க அவங்களால மட்டும்தான் முடியும். நம்மளே பண்ணுறோம் சொல்லி ஏதாவது மாற்றி ஏற்றி மாட்டேன்னா வேஸ்டா போயிரும் எல்லாமே. உனக்கே உன் மேல நம்பிக்கை இல்லையா? இன்ஜினியர் எல்லாம் கூட்டிட்டு வந்தனா எக்ஸ்ட்ரா காசுலாம் ஆகும், நீயே கட்டிட்டனா செலவு கொஞ்சம் மிச்சமாவல, அதை வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் லக்ஸரியான வீட கட்டலாம்ல. நீ சொல்ற ஐடியாலாம் கரெக்ட் தான் செஞ்சானே, ஆனா அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் என்னன்னு எனக்கு கரெக்டா தெரியல. அது மட்டும் இல்லாம லேபர் எல்லாம் வர பிடிக்கணும், அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நம்ம பேசாம இன்ஜினியர்கிட்டே கொடுத்துடலாம். ஓகேவா? நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லாதான்டா இருக்கு, ஆனா நடைமுறையில நடக்குமான்னு தெரியலையே. நம்ம கிட்ட முதல்ல ஆளுங்களே இல்ல, ஆளுங்களை லேபர் ஒரு நாள் கூலியே வந்து 1000 rupees ஆகும்டா. என்னடா சொல்ற, நிஜமாவா 10 பேர் இருக்காங்களா? ஆமாண்டா பிராங்க்ளினே, நான் ஒரு போன் அடிச்சேன்னு வைங்க, ஒருத்தருமா 1 rupees கூட காசு வாங்காம நம்மளுக்காக ஃப்ரீயா வேலை செஞ்சுட்டு போவாங்க. எனக்கு சிங்கம் சார், எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு ஹெல்ப் தேவைப்படுது, அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். என்னடா கடா சொல்ற, ஹெல்ப் வேணுமா? ஹெல்ப் கேக்குறதுக்கு எதுக்குடா தாயங்கி தாய்க்கு கேக்குற? இந்த இன்ஸ்பெக்டர் சிங்கம் உனக்காக செய்யாம யாருக்காகடா செய்ய போறா? என்ன ஹெல்ப்பா இருந்தாலும் சொல்லு, நான் வந்து செஞ்சு கொடுத்துட்டு போறேன். சிங்கம் சார், இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, நம்ம பசங்க ஒரு 10 பேரை கூட்டிட்டு உடனடியா நம்ம வீட்டுக்கு வரீங்க. ஒரு முக்கியமான வேலை உங்களுக்காக காத்திருக்குது. என்ன ஹெல்ப்பா இருந்தாலும் தயங்காம கேளு. இந்த இன்ஸ்பெக்டர் சிங்கம் உனக்காக என்ன வேணும்னா செய்வண்டா கண்ணா. கைஸ், என்ன ஹெல்ப்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிராங்க்ளின் நம்ம வீட்டை வந்து அப்கிரேட் பண்ணலான் இருக்கான். சோ அதுக்காக நாங்க லேபர்ஸ் கிட்ட பேசணும், அவங்க நிறைய காசு கேட்டதுனால எங்களால அதை கொடுத்து எங்களால அப்கிரேட் பண்ண முடியல. சோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லி நான் தான் பிராங்க்ளின் கிட்ட ஐடியா சொன்னேன்.
என்னடா சின்சான் சொல்ற, வீடெல்லாம் கட்டணுமா? அத பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? டே டோரி, அதெல்லாம் ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல. நம்ம பிராங்க்லின்க்கு எல்லா வேலையும் தெரியும். அவங்க சொல்ற ஹெல்ப் மட்டும் நீங்க பண்ணி கொடுத்தாலே போதும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வீடா இருந்து அப்கிரேட் பண்ணிடலாம்டா. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கடா. சரி ஓகே சின்சா, நீ சொல்ற மாதிரி எங்களால முடிஞ்ச ஹெல்ப் நாங்க கண்டிப்பா பண்றோம். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்காக இது கூட செய்யாம இருப்பனா என்ன? நானு நாய்க்குட்டி போயிட்டு இருக்கா? ஆமாண்டா பிராங்க்ளினே, சமக்கா முடியா இருக்கீல. சரி ஓகே பாத்து போ. எதுக்கு இப்ப போய் வேகமா போயிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லடா சிங்சானே, பக்கத்து தெருவுல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஓனர் மேல எவனோ ஒருத்தன் கேஸ போட்டு அந்த பில்டிங் கட்டுற வேலையை நிப்பாட்டி வச்சுட்டான். சோ அதுக்காக வாங்கின பொருள்லாம் வந்து வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க பாதி ரேட்டுக்கு வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. சோ இங்கே வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு கடையில வாங்குறதோட 50% ஆஃபர்ல கிடைக்கும். அதான் கொஞ்சம் வேக வேகமா வந்துகிட்டு இருக்கேன். வேற எவனாவது வாங்கிட்டு போயிட்டான்னா 50% ஆஃபர்னு சொல்லி நம்மளே போயிட்டு மொத்தமா அல்ட்டு போயிடலாம். ஹலோ பையா, இங்க இருக்க மொத்த பொருளையும் வாங்கிட்டு போயிடலான்னு இருக்கேன். சோ என்னென்ன பொருள் உங்ககிட்ட இருக்கு? எங்ககிட்ட எல்லா பொருளுமே இருக்கு. சிமெண்ட் வேணுமா? சிமெண்ட் இருக்கு. மண்ணு வேணுமா? மண்ணு இருக்கு. செங்கல் வேணுமா? செங்கலும் இருக்கு. எல்லாமே இருக்கு. சூப்பரா இருக்கு. ஓகே பையா சூப்பர். இதெல்லாம் என்ன மண்ணு? ஆத்து மண்ணா இல்லனா களிமண்ணா? சார் இந்த ரைட் சைட்ல இருக்கிறத பாத்தீங்கன்னா நார்மலான மண்ணு, இது எல்லா இடத்துலயும் கிடைக்கும். ஆனா இந்த லெப்ட் சைட்ல கொஞ்சம் மண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது பாத்தீங்கன்னா ஆத்து மண்ணு. அதெல்லாம் நீங்க வீடு கட்டினீங்கன்னா செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும் சார். பாருங்க, ஒன் லோடு லாரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி பிரைஸுக்கு தரும். ஆஃபர் தேவைப்படும் ஓகே சார், நீங்க சொன்ன மாதிரி எல்லா பொருளையும் லாரியில ஏற்றி உங்க வீட்டு அட்ரஸுக்கு அமைச்சு வச்சிடறேன். ஆனா பேமெண்ட் அமௌண்ட்டும் இப்பயே நீங்க பண்ற மாதிரி இருக்கும். காசு எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? நீங்க கோட்ட எல்லா பொருளையும் லாரியில ஏத்திடுறான். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம். இன்னைக்கு 50% ஆஃபர்ன்றதுனால உங்களுக்கு 5 லட்சத்துக்கு இந்த மொத்த பொருளும் நாங்க கொடுக்கலான் இருக்கோம். டே சின்சானி சூப்பர்ரா, 5 லட்சத்துக்கே மொத்த பொருளையே வாங்கிட்டா நம்மளுக்கு பாதிக்கு பாதி செலவு குறையுதுரா. பிராங்க்ளினே, என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்குடா. அந்த பொட்டை நம்ம செயல்படுத்தணும்னு வையேன், கண்டிப்பா இதை விட கம்மியா கிடைக்கும். என்னடா சொல்ற, இதை விட கம்மியா கிடைக்குமா? அது எப்படிடா கிடைக்கும்? அதெல்லாம் நான் உங்ககிட்ட தனியா சொல்றேன். நம்ம வீட்டுக்கு போயிட்டே தனியா பேசிக்கலாம். அதெல்லாம் சரி ஓகே பையா, நாங்க வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வாங்கிக்கிறோம். ஓகேவா? உன் மூஞ்சி பார்க்கும் போதே தெரியுது நீ ஒண்ணுமே வாங்க வரலன்னு சொல்லி. சைத்தாங்கே பச்சை அடி வாங்கி சாகாம ஒழுங்கா வீட்டுக்கு ஓடி போயிடு. என்னடா இந்த பையா ரொம்ப கோவக்காரனா இருப்பான் போல இருக்கே. டி சின்சானே, இப்ப எடுத்து நடுராத்திரி என்னை எழுப்பி இவ்வளவு தூரம் கூட்டு வந்த? பிராங்க்ளினே, நான் சொல்றத கேளு. இங்க பாரு, இங்க செக்யூரிட்டி கூட இல்ல. ஒரு பாதுகாப்பு இல்லாம மொத்த பொருளையும் அப்படியே குப்ப மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. நம்ம ஈஸியா இவங்க கிட்ட இருந்து ஆட்டையே போட்டு போயிடலாம். இதுக்கெல்லாம் எவனாவது 5 லட்சம் ரூபாய் காசை கொடுத்துவாங்க. நானா இங்க பாத்தியா, அந்த பையன் உன்ன திட்டினால நல்லா கொட்ட கொண்டு தூக்குறான். அவனை நம்ம பழிக்கு பழி வாங்கி ஆகணும். அதனால இங்க இருக்க மொத்த பொருளையும் லாரியில அள்ளி போட்டுக்கிட்டு நம்ம ஃப்ரீயாவே எடுத்துட்டு போயிடலாம். அவன் காலையில ஏந்து பார்த்தா ஒரு பொருளும் இருக்காது. சீக்கிரமா வா, மொத்தத்தையும் அள்ளி லாரியில ஏத்தே. டீ சூப்பர் ராஜின், லேபர் சார்ஜையும் குறைச்சிட்டு இப்ப மெட்டீரியல் சார்ஜும் வந்து கம்மி ஆயிடும். நம்மளுக்கு நிறைய செலவு மிச்சமாக போகுது. அதெல்லாம் சரிடா, சீக்கிரமா யாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி டக்கு டக்குன்னு தேவையான பொருளா லாரியில ஏத்தி எடுத்துட்டு ஓடி போயிட்டே இருப்போம். ஓகேடா சின்சானு, ஓரளவுக்கு தேவையான பொருளாம் ஏத்திட்டா இதுக்கப்புறம் எதுவும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். டக்கு டக்குன்னு அந்த பையால எந்திரிக்கிறதுக்குள்ள நைஸா அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு ஓடிட வேண்டியதான். எக்ஸ்ட்ராவா ஒரு லாரி வேற கிடைக்க போதா? பாத்துரா பிராங்க்ளினே, சத்தம் இல்லாம அமைதியே எடுத்துட்டு போ. ஏந்தானுங்கன்னா நம்மள புடிச்சு ஒரு வழி ஆக்கி விட்டுருவாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. நைஸா பூனை மாதிரி அப்படியே நழுவி போயிடலாம். அச்சுச்சோ, செங்கல் சிமெண்ட் மட்டும் எடுத்து வச்சிருக்கனே, அவசரத்துல மண்ணு எடுக்காம வந்துட்டு என்னடா சின்சானு, இப்ப மண்ணுக்கு என்னடா பண்றது? சரி ஓகே விடு, எதையாவது ஒண்ணு காசு கொடுத்து வாங்கி ஆகணும் போலக்குது. பேசாம மண்ண போய் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துருவோம். டேய் பிராங்க்ளினே, என்னடா நீ இப்படி சொதப்பிட்ட? சரி விடு, என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்குது. அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணனா நம்மளுக்கு மண்ணும் கிடைச்சிரும். என்னடா சொல்ற, மண்ணை கூட போய் திரும்ப எடுத்துட்டு வந்துடலான்றியா? ஆமாண்டா பிராங்க்ளினே, இப்ப இருக்க பொருளை எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல இறக்கி வச்சுட்டு நம்ம திரும்ப லாரி எடுத்துட்டு போயிட்டு மண் எடுத்து வந்துடலாம். ஆனா இந்த இடத்துல கிடையாது, நம்ம வேற இடத்துல போய் மண் எடுக்க போறோம். என்னடா சொல்ற, வேற இடத்துல போய் மண் எடுக்க போறோமா? எந்த இடத்துக்கு என்ன கூப்பிட்டு போற? பிராங்க்ளினே, எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல நிறைய மண் இருக்கும். அங்க போயிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மண் அள்ளின்னு வந்துடலாம் வா.
டேய் என்னடா பீச்சு கூட்டினு வந்திருக்க, இங்க இருக்க மண்ணி அள்ளு போ போறோம். ஆமாண்டா பிராங்க்லினே, இங்கதான் இவ்வளவு மண் இருக்கே, இதெல்லாம் வேஸ்டா தானே இருக்குது. பேசாம நம்ம எடுத்து போய் ஜாலியா வீடு கட்டிக்கலாம்ல. ஏய் சின்சானே, பீச்ல இருக்க மண் எல்லாம் எடுத்து வீடு கட்ட கூடாதுடா, போலீஸ் பார்த்தா நம்மள புடிச்சிட்டு போயிடும்டா. ஏய் பிராங்க்லினே, ரிஸ்க் எடுக்காம ரஸ்க் சாப்பிட முடியாது. பார்த்தால அன் டைம்ல வந்திருக்கும், ஒருத்தருமே இல்ல பீச்ல, ஒரு பிரச்சனையும் இல்ல. நம்மளுக்கு ஒரு லாரி மண் இருந்தாலே போதும், அதனால டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் அள்ளி லாரிய பின் பண்ற வேலையா போடுறா. ஆமாண்டா, நடுராத்திரின்றதுனால பீச்ல ஒருத்தனையும் காணோம், எல்லா இடத்துலயும் ஆள் நடமாட்டமே இல்லாம அமைதியா இருக்குது. பேசாம இந்த ஓரமா இருக்க இந்த மண்ணெல்லாம் எடுத்துட்டு போயிடலாம், அங்க இருக்க மண்ணெல்லாம் எடுத்தா சரியா வீடு கட்ட முடியாது. இங்க தண்ணி ஓரமா இருக்க மண்ணெல்லாம் எடுத்தனா நம்மளுக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பாடி, ஒரு வழியா ஒரு லாரி மண்ணை ஏத்தியாச்சு, இதுவே போதும் தான் நினைக்கிறேன். சின்சானே சூப்பர்ரா, லேபரும் ஃப்ரீ, ஒர்க் மெட்டீரியலும் ஃப்ரீ, மண்ணையும் ஃப்ரீயா எடுத்தாச்சு, வீடு செலவே இல்லாம கட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம. இந்த ஐடியா மண்ண சின்சான் இருக்கும் போது நீ எதுக்கு பிராங்க்லினே கவலைப்படுறேன்? ஆமாடா, அந்த இன்ஜினியர் கிட்ட மட்டும் ஒர்க்க கொடுத்துருந்தனவையா இந்நேரம் காசை கரகரன்னு கறந்துருப்பான். ஆனா நம்மளே ஈஸியா பிளான் பண்ணி எல்லா மெட்டீரியலும் ரெடி பண்ணியாச்சு, லேபரும் அப்ரசன்டிகளா கிடைச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் இல்ல, காலையில இருந்து வீடு கட்டுற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். நீ ஒன்னும் கவலைப்படாதா பிராங்க்லினே, இது நம்மளோட வீடு, நான் ஹெல்ப் பண்ணாம இருப்பேனா? நீ ஜாலியா போய் பட்டு தூங்கி செம்ம டயர்டா இருப்ப. நீ காலைல எழுந்து பார்க்கும் போதே எல்லா ஒர்க்கும் ரெடி ஆகிட்டே இருக்கும். நாம எல்லா லேபர்ட்டையும் சொல்லி எல்லா வர்க்கையும் காலையே கட கடன்னு ஸ்டார்ட் பண்ணிடுறோம், ஓகேவா? ஓகேடா சின்சானு, ஓரளவுக்கு தேவையான பொருளை எடுத்துட்டு வந்தாச்சு, இதுக்கப்புறம் எதுவும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், மித்த ஒர்க்கெல்லாம் நம்ம காலையில பாத்துக்கலாம், ஓகேவா? எல்லடா இது, காலையிலே எழுந்துச்சு எல்லா வேலையும் ஆரம்பிச்சுட்டாங்க போல இருக்கு, பயங்கரமா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, கிரேன்லாம் வர வர வச்சிருக்கானா? சூப்பர் போ, அப்ப ஒர்க் எல்லாம் பக்காவா நடந்துகிட்டு இருக்கோம் நினைக்கிறேன் மாடியில. டே சாப்பு எப்படி இருக்க? இதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் இல்ல, உனக்கு மாடியில ஒரு ரூமை கட்டி ஏசி எல்லாம் போட்டு கொடுத்துட்றேன், ஓகேவா? என்னடா இது, இங்க இவ்வளவு பெரிய கேன் நிக்குது. அட, நம்ம பட்டுலு மேல நின்று என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியலையே, மேல ஏறி நின்றுட்டு இருக்கான். ஆஹா, சூப்பரா ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே, எல்லா பக்கமும் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. டே ரோடையா பிளாக் பண்ணிட்டீங்களாடா வீடு கட்டுறன்ற பேர்ல? பரவாயில்லடா, இந்த பக்கம் எந்த வண்டி வராது போல இருக்கே, நம்ம ஃப்ரீயா வீடு கட்டிக்கலாம். மேல பயங்கரமா இருப்போம், எல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களே. ஓகே, மேல போயிட்டு நம்ம பசங்களா என்ன பண்றாங்க சொல்லி ஒரு விசிட் அடிச்சுட்டு வருவோம். அப்பப்ப மேற்பார்வையாளர் மாதிரி அங்கங்க போயிட்டு விசிட் அடிச்சுட்டு வந்தாதான் கரெக்டா வேலை நடக்கும். ஓகே, பக்காவா எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம பசங்களை சும்மா சொல்லக்கூடாது, நம்மளுக்கு ஒரு பிரச்சனை ஒண்ணு, மொத்த பேரும் கிளம்பி வந்திருக்காங்களே. ஆ ஓகே, பில்டிங் பக்கவா இருக்கு, இந்த இடத்துல ஒரு பிரச்சனையும் இல்ல. குட் மார்னிங் பிராங்க்லின், பார்த்தல எப்படி கிளீன் பண்ணிட்டு இருக்கேன்னு. உனக்காக தான் பிராங்க்லின், உனக்காக மட்டும்தான் இந்த ஒர்க் எல்லாம். ரொம்ப தேங்க்ஸ் ஜான் ஹெல்ப் பண்றதுக்கு. டாக்கிங் டாம் பார்த்து, அதுல ரொம்ப காஸ்ட்லியான பொருளே பார்த்து கழட்டி ஓரமா வச்சிரு, அப்புறம் வீடு கட்டின பிறகு அது மாடியில வச்சிடலாம். சின்சான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ரா, காலையில இருந்து எல்லா வேலையும் மும்முரமா பார்த்துட்டு இருக்கானே. இது யாரு, நம்ம எர்த்து கேமர் வந்து இந்த பக்கம் வந்து கல் உடைச்சிக்கிட்டு இருக்காரு. ஓ, இந்த பக்கத்தை இடிக்கிறதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்காரா? கிரேன் எல்லாம் போட்டு செம்மையா வேலை பார்த்துட்டு இருக்காரு. டேய், இங்க என்னவா பண்ணிட்டு இருக்க? டேய் டோரேமானு, என்னடா பண்ணிட்டு இருக்கான் அவன்? அம்மா, என்ன திதி இவ்வளவு டைட்டா இருக்குது, கலட்டவே முடியல, எப்படியாவது இன்னைக்கு கலட்டிடணும். இது யாரு, நம்ம கிரானி? கிரானி, நீங்களும் பரவாயில்லையே, இந்த வயசான காலத்துல எனக்காக வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அம்மா, முதுகெல்லாம் வலிக்குதா? டேய் பிராங்க்லினா, சீக்கிரமா உனக்கு ஹெல்ப் பண்ணி நல்ல வீடா கட்டி கொடுக்குறேன்டா, செம்ம டயர்டா இருக்கடா இத பண்றதுக்குள்ள. அம்மா அடியோ, அதெல்லாம் ஓகே கிளவி, வாயை மூடிட்டு ட்ரில் பண்ணு, வாயில இருந்து எக்கோ அடிச்சிட்டு இருக்கு. ஓ, அந்த பக்கமும் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? சூப்பர், வேற மாதிரி. டே ரோப்ளக்ஸே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸே. மோட்டு மாமா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸே. பட்டுலோ, பார்த்து சூப்பரைசிங் பண்ணு, கீழே கீழே விழுந்துடாத. யாராவது ஒர்க் பண்ணலன்னா உடனடியாக எனக்கு பார்த்து சொல்லு, அதுக்காக தான் உன்னை மேலே ஏற்றி நிப்பாட்டி வச்சிருக்கான். ஓகே கைஸ், ஒரு வழியாக நம்ம பசங்களாம் வந்து வீடு கட்டுற வேலையை மும்முரமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதுவும் காஸ்ட் இல்லாமல் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் சின்சான் கொடுத்த ஐடியா தான். இதுவே அந்த இன்ஜினியர்கிட்ட கொடுத்துருந்தனா பயங்கரமாக செலவாயிருக்கும். சின்சான் கொடுத்த ஐடியா ஒன்று ஒன்றா எக்ஸிக்யூட் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீ காஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அப்கிரேட் ஒர்க்லாம் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இது இந்த வீடியோட பார்ட் 1 தான். ஸோ பார்ட் 2 நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ வரைக்கும் சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை ஆலில் போட்டுக்கோங்க. எதுக்குன்னா நீங்கள் அப்போ தான் செகண்ட் பார்ட் போடும்போது அதை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அதே மாதிரி வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல கண்டென்ட்டில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதே உங்கள் பிராங்க்லின். பை 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 பை.